friends, நான் உங்க ஜெயசூர்யா. வழக்கம் போல இந்த வீடியோவும் இன்ட்ரஸ்டிங்கா இருக்க போகுது. சோ ஸ்கிப் பண்ணாம முழுசா வீடியோ பாருங்க. எத்தனையோ பெரிய ஆசிரியர்கள் தமிழ் கிராமரியோ இங்கிலீஷ் கிராமரியோ தமிழ் மூலமா பல வீடியோக்கள் போட்டிருக்காங்க. ஆனா புது முயற்சியா ஹிந்தி கிராமரை தமிழ் மூலமா வரப்போற தொடர் வீடியோக்கள்ல பார்க்க போறோம். அதுக்கு நம்ம சேனல் ஷைனிங் சன் ஜெயசூர்யாவை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வரும். பொதுவா கிராமர்ல காலம்ங்கிறது முக்கியமானது. காலம்னா இங்கிலீஷ்ல டெக்ஸ்ட், ஹிந்தில கால். காலம் தமிழ்ல சொல்றோம்ல, அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் ஹிந்தில கால்னு சொல்றோம். காலத்துல நமக்கு கரெக்டா புரிஞ்சிருச்சுனா நம்மளால ஈஸியா ஒரு சென்டென்ஸை ஃபார்ம் பண்ண முடியும். இப்ப வரப்போற வீடியோக்கள்ல காலத்தோட இடத்தையும் சேர்த்து நாம பார்க்க போறோம். சோ ஒரு காலத்தை எத்தனை வகையா எழுதலாம்ங்கிறதையும் பார்ப்போம். காலத்தை மூணு வகையா பிரிக்கலாம். முதல் வகை நிகழ்காலம். நிகழ்காலம்னா இங்கிலீஷ்ல பிரசன்ட் டென்ஸ், ஹிந்தியில வர்த்தமான் கால். அதாவது தற்போது நடந்து கொண்டிருக்கும் செயல்கள். கடந்த காலம் இரண்டாவது வகையா கடந்த காலம்னு பிரிக்கலாம். கடந்த காலத்தை இன்னொரு வகையில இறந்த காலம்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு நெகட்டிவா பேச பிடிக்காததுனால நான் கடந்த காலம்னு பாசிட்டிவா சொல்லிக்கிறேன். பாஸ்ட் டென்ஸ் இங்கிலீஷ்ல, பூத்கால் ஹிந்தியில. அதாவது நடந்து முடிந்த செயல்கள். எதிர்காலம் இப்ப நடக்க போற செயல்கள். ஃபியூச்சர் டென்ஸ் ஹிந்தியில பவிஷ்ய கால். இப்ப நாளைக்கு இல்ல அப்புறமா நடக்கக்கூடிய செயல்களை தான் எதிர்காலம்னு நாம சொல்லுவோம். இந்த மூன்று காலங்களும் எந்தெந்த இடத்துல எல்லாம் பயன்படுத்தலாம்ன்றத ஷார்ட்டா பார்க்கலாம். நிகழ்காலம் வர்த்தமான் கால். இந்த காலத்தை நாம 10 விதமா பயன்படுத்துவோம். நானு 4 மட்டும் உதாரணத்துக்கு சொல்றேன். மீதியை நம்ம விரிவா நிகழ்காலம் வீடியோல பார்க்கலாம். முதல்ல நாம தினமும் வழக்கமா செய்யக்கூடிய வேலைகள், அதாவது இங்கிலீஷ்ல சொல்லணும்னா habits and daily routines. உதாரணமா मैं भोर में उठता हूं. தமிழ்ல நான் அதிகாலையில் எழுவேன். இங்கிலீஷ்ல I wake up at dawn. இந்த மாதிரி நான் காலையில நியூஸ் பேப்பர் படிப்பேன். இந்த மாதிரி நம்ம வழக்கமா செய்யக்கூடிய வேலைகளை நிகழ்காலத்துல சொல்லலாம். அடுத்ததா மனிதர்களால மாற்ற முடியாத இயற்கையாவே இந்த உலகத்துல நடக்கிற விஷயங்கள். இங்கிலீஷ்ல சொல்லணும்னா யூனிவர்சல் ஃபேக்ட்ஸ். உதாரணமா சூரஜ் பூர்வ் में उगता है. தமிழ்ல சூரியன் கிழக்கே உதிக்கிறது. இந்த மாதிரி சந்திரன் பூமியை சுற்றுகிறது, இல்லனா பூமி சூரியனை சுற்றுகிறது. நவகிரகங்கள் சூரியனை சுற்றுகிறது. இந்த மாதிரி பல எக்ஸாம்பிள்ஸ் இயற்கையாவே நடக்கிறத கூட நாம நிகழ்காலத்துல சொல்லலாம். அடுத்ததா சரியா பிளான் பண்ணி நடந்துட்டு இருக்கிற ஸ்கெட்யூல்ஸ். உதாரணமா ட்ரெயின் सुबह 8 बजे निकलती है. The train leaves at 8 AM. இந்த ரயில் வந்து 8 மணிக்கு கிளம்பிடும். ஏதாவது அவசிய தேவை இருந்தா மட்டும்தான் அதை மாத்துவாங்க. இந்த மாதிரி ஏர்போர்ட்ல ஃளைட்டோட டைமிங்ஸ், பஸ் கிளம்புறது வரதோட டைமிங்ஸ், சினிமா தியேட்டர்ல சினிமாவோட ஷெட்யூல்ஸ், இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கூட நாம நிகழ்காலத்துல சொல்லலாம். அடுத்ததா நம்மளோட ஃபீலிங்ஸ், அதுதான் ஸ்டேட்ஸ். உதாரணமா மே சமஜ்தா ஹூம். எனக்கு புரிகிறது. ஐ அண்டர்ஸ்டாண்ட். உங்களுக்கு நான் சொல்றதெல்லாம் புரியல, அதுதான் எனக்கு புரிகிறது. இந்த மாதிரி நான் சந்தோஷமா இருக்கிறேன், எனக்கு சிரிக்கிற மாதிரி இருக்குது, நான் ஆனந்தமா இருக்கிறேன். இந்த மாதிரி நம்மளோட ஃபீலிங்ஸ கூட நாம நிகழ்காலத்துல சொல்லலாம். நாம அடுத்ததா கடந்த காலம் பூத்கால பார்க்க போறோம். இது வந்து 4 விதமா பயன்படுத்துவோம். நான் 4 எக்ஸாம்பிளுக்கு சொல்லிடுறேன். ஆக்ஷன் தட் ஆர் ஸ்டார்டட் அண்ட் எண்டட் இன் தி பாஸ்ட். ஒரு விஷயம் ஆரம்பிச்சு நடந்து முடிச்சதை நாம சொல்லலாம். உதாரணமா மேனே கல் ராத் உசே தேக்கா. நேற்று இரவு அவரை பார்த்தேன். நான் நேற்று சொல்லும்போது அது பூத்கால்னு முடிவாயிடுது. இரவு அப்படின்னு ஒரு டைமிங்க சொல்றோம். அதுதான் பிராக்கெட்ல இன்ன ஸ்பெசிபிக் டைம்னு போட்டிருக்காங்க. நேற்று இரவு அவரை பார்த்தேன். मतलब पर्टिकुलर ड्यूरेशन। उदाहरण, मैं 2 साल तक चेन्नई में रहा। I lived in Chennai for 2 years. I lived அப்படின்னு சொல்லும்போதே அது கடந்த காலத்துல முடிவாகுது। In 2 years, 2 years அப்படின்னு ஒரு particular duration சொல்றோம்ல, அது கூட நம்ம பூட்கால்ல சொல்லலாம்। அடுத்ததா ஒரு series பத்தி பேசுறது। இங்கிலீஷ்ல சொல்லணும்னா to talk about series of completed actions. உதாரணமா, yesterday I met my friend and gave my books. இந்த மாதிரி நாம நான் அவரை பார்த்தேன், நான் அவருக்கு book கொடுத்தேன், நான் கொஞ்ச நேரம் பேசினேன், நான் அப்புறம் வந்துட்டேன், இந்த மாதிரி கதையாவே சொல்லிட்டு போறோம்ல, அது கூட நாம past tenseல சொல்லலாம்। அடுத்ததா நம்மளோட பழைய முன்னாடி செஞ்சிட்டு இருந்த habits, நாம சின்ன வயசுலயோ இல்ல முன்னாடியோ செஞ்சிட்டு இருந்துப்போம், ஆனா இப்ப நாம அதை செய்யறது இல்ல, அது கூட நாம past tenseல சொல்லலாம்। உதாரணம் பார்க்கலாம், मैंने बचपन में हर दिन खेला। நான் சிறிய வயதில் தினமும் விளையாடுவேன்। நான் சின்ன வயசுல தினமும் விளையாடுறேன், ஆனா இப்போ நான் விளையாடுறது இல்ல தினமும்। அடிங்க இன்டைரக்ட் மீனிங்ல இந்த சென்டென்ஸ் சொல்ல வருது। இந்த மாதிரி நான் முன்னாடி எல்லாம் காபி குடிப்பேன், அப்பப்ப நான் காபி குடிப்பேன், இப்போ நான் குடிக்கிறது இல்ல। இந்த மாதிரி முன்னாடி செய்து கொண்டிருந்த பழக்கங்களை கூட கடந்த காலத்துல சொல்லலாம்। வாங்க எதிர்காலத்துக்கு போகலாம்। எதிர்காலம் भविष्य काल। இந்த எதிர்காலத்தை 3 இடங்கள்ல பயன்படுத்துவோம், நான் 3யுமே சொல்றேன்। முதல்ல நாம நடக்கலாம் நடக்காமலும் போகலாம்ங்கற ஒரு கெஸ் சொல்றது எதிர்காலத்துல சொல்லலாம், அதாவது யூகங்கள், இங்கிலீஷ்ல predictions। உதாரணமா, Merkel आएगा, இங்கிலீஷ்ல he will come tomorrow, அவர் வரலாம் வராமையும் போகலாம்। இந்த மாதிரி இருக்கிற சென்டென்ஸ் கூட நம்ம பவிஷ்யகால சொல்லலாம்। அடுத்ததா unplanned decisions, நம்ம முன்னாடியே பிளான் பண்ணாம திடீர்னு எடுக்கிற முடிவுகளை கூட நாம எதிர்காலத்துல சொல்லலாம்। உதாரணமா, ஒரு டீச்சர் இப்ப கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க, ஒரு பசங்களை பார்த்து ஒரு கேள்வி கேக்குறாங்க, யார் இதுக்கு பதில் சொல்லுவான்னு அவங்க சொல்றாங்க। ஒரு பையன் கையை தூக்கி I will answer it அப்படின்னு சொல்றான்। அந்த பையன் ஒண்ணு டீச்சர் இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க, நாம கை தூக்கி ஆன்சர் சொல்லணும் அப்படினா அவன் முடிவு பண்ணல, திடீர்னு அவன் எடுக்கிற முடிவுகளை கூட நாம பவிஷ்யகால சொல்லலாம்। அடுத்ததா நாம வாக்கு கொடுக்கிறது, உறுதியா நாம கொடுக்கிறது, இங்கிலீஷ்ல சொல்லணும்னா promise। உதாரணமா, मैं किसी को नहीं बताऊंगा, நான் யாரிடமும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட் யார்கிட்டயா நம்மகிட்ட ரகசியம் சொல்றாருன்னா நாம சொல்லுவோம்ல, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் அப்படிட்டு ஒரு வாக்கு உறுதியா சொல்றோம்ல, அதையும் நாம பவிஷ்யகால சொல்லலாம்। இதுல பாருங்க, நாம நடக்கலாம் நடக்காமையும் போகலாம்ங்கற யூகங்களையும் எதிர்காலத்துல சொல்றோம்। நாம உறுதியா இது நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் வாக்களிக்கிறோம்ல, இத கூட நாம எதிர்காலத்துல சொல்றோம்। இப்ப காரத்தோட வகைகளை நாம பார்த்தோம்ல, இப்ப நம்ம பிரிவுகளை பார்க்கலாம்। காரத்துல மொத்தம் 4 பிரிவுகள் இருக்கு। தமிழ்லயும் ஹிந்திலயும் நாம அதோட பேரை சொல்றது இல்ல, ஆனா நாம பயன்படுத்துறோம்। இங்கிலீஷ்ல மட்டும் தான் நாம அதோட பேரையும் சொல்லிட்டு பயன்படுத்துறோம்। அது என்னென்ன பிரிவுகள்னா சிம்பிள் டென்ஸ், கண்டினியூஸ் டென்ஸ், பெர்ஃபெக்ட் டென்ஸ், அப்புறம் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்। இந்த 4 பிரிவுகள் நம்ம இங்கிலீஷ்லயும் இல்லாமல் ஹிந்திலயும் தமிழ்லயுமே பயன்படுத்துறோம்। சோ நான் 3 காலங்கள், 3 வகையான காலங்கள், 4 பிரிவுகள்। சோ 3 வகைகள் இன்டு 4 பிரிவுகள், சோ நமக்கு மொத்தமா 12 காலங்கள் வருது। இந்த 12 காலங்களையும் நாம வரப்போற தொடர் வீடியோக்குள்ள எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம்ங்கறத பார்க்க போறோம்। இதுவரை நாம காலம், அதோட டைப்ஸ் அண்ட் அதோட செக்ஷன்ஸ் பார்த்தோம்। இனி நாம இடம், இடத்தோட வகைகள், அப்புறம் அதோட பிரிவுகளை நாம பார்க்கலாம்। இடத்திலையும் காலம் போன்ற 3 வகைகள் இருக்குது। அதெல்லாம் முதல் வகையா தன்மை, first person ன்னு சொல்லலாம், ஹிந்தியில பஹலா வியக்தின்னு சொல்லலாம்। அடுத்ததா அதாவது தன்மைனா தன்னை பத்தியும் தன்னை சார்ந்த மக்களை பத்தியும் பேசுறது, நான் கொஞ்சம் வேகமா போயிட்டேன்। அடுத்ததா முன்னிலை, முன்னிலைனா செகண்ட் person, दूसरा व्यक्ति ஹிந்தியில, அதாவது பத்தி பேசுறது दूसरा व्यक्ति. அடுத்து படர்க்கை. படர்க்கைனா இங்கிலீஷ்ல third person னும் ஹிந்தியில तीसरे व्यक्ति னும் சொல்லுவாங்க. அதாவது என்ன பத்தியும் இல்லாமல் எனக்கு எதிரில இருக்கறவங்கள பத்தியும் இல்லாமல் மூன்றாவது நபரை பத்தி பேசுறது தான் तीसरे व्यक्ति. இது வந்து மனிதர்களுக்கு மட்டும் இல்ல. இந்த படர்க்கை மட்டும் மனிதர்களுக்கு மட்டும் இல்லாமல் விலங்குகளுக்கும் பொருட்களுக்குமே பயன்படுத்தலாம். அடுத்து நாம பிரிவுகள் பார்க்க போறோம். இடத்திலயும் இரண்டு பிரிவுகள் இருக்குது. ஒவ்வொரு இடத்திலயுமே இரண்டு பிரிவுகளை நாம பிரிக்கலாம். அதெல்லாம் என்னன்னா ஒருமை, சிங்குலர், ஏக்வச்சன். இது வந்து முதல் பிரிவை நாம பிரிக்கலாம். அடுத்ததா பன்மை, ப்ளூரல், பகுவச்சன். இத இரண்டாம் பிரிவை நாம பிரிக்கலாம். சோ ஒவ்வொரு இடத்திலயுமே இரண்டு பிரிவுகள் வருது. சோ மொத்தமா நமக்கு மூன்று வகையான இடங்களும் இரண்டு பிரிவுகளும் இருக்குது. அப்ப நமக்கு மொத்தமா 6 இடங்கள் வருது. இனி வரப்போற தொடர் வீடியோக்கள்ல நாம காலம் பன்னெண்டு காலங்களுக்கு முன்னாடி பார்த்தோம்ல, வரப்போற தொடர் வீடியோக்கள்ல இந்த 12 காலங்களையும் இந்த 6 இடங்களை பயன்படுத்தி எத்தனை விதமான சென்டென்ஸ் எழுதலாம்ங்கறத பார்ப்போம். ஓகே फ्रेंड्स, இது ரிலாக்ஸ் டைம். நான் என்னோட ஈஸி கிராமர் டீசர் வீடியோல உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். அது என்னன்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்துற ஓசின்ங்கற வேர்டுக்கான அர்த்தம் என்னன்னு கேட்டிருந்தேன். அதுக்கான பதில நம்ம இப்ப பார்க்கலாம். கிழக்கிந்திய கம்பெனி தான் நம்ம இந்தியாவை சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி ஆண்டிட்டு இருந்தாங்க. அவங்களோட ஆபீசஸ்க்கு அவங்க தபால் அனுப்பிச்சுக்கிறதுக்கு ஸ்டாம்ப் செலவை குறைக்கணும்ங்கிறதுக்காக ஆன் கம்பெனி சர்வீஸ்ன்னு ஸ்டாம்ப் போட்டு அனுப்பிச்சிருந்தாங்க. அதை ஷார்ட் ஃபார்மா OCS அப்படின்ற ஸ்டாம்ப் போட்டு அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. நீங்க பாருங்க, இந்த பழைய தபால்ல OCS அப்படி போட்டுருக்குது. உங்களுக்கு தெரியல? இந்த மாதிரி தபால்ல இந்த மாதிரி ஸ்டாம்ப் போட்டு அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. அது அவங்க கட்டணம் இல்லாம ஃப்ரீயா OCSல போகுதுன்னு பேச ஆரம்பிச்சு, அது கொஞ்ச நாள்ல ஃப்ரீயா OCல போகுதுன்னு பேச ஆரம்பிச்சாங்க. எஸ் கட் பண்ணிட்டாங்க. அவங்க அவசரத்துக்கு ஏற்ற மாதிரி எஸ் கட் பண்ணிட்டு பேச ஆரம்பிச்சாங்க. ஆனா நாம இப்ப இருக்கிற டைம்ல ஓசினாவே இலவசம்ங்கற மாதிரி மாறிச்சு. இதுதாங்க ஓசியோட ஹிஸ்டரி. ஓகே फ्रेंड्स, இந்த வீடியோக்கான ரிலீவ். நாடு இருக்கும் வீடு இருக்காது, கடல் இருக்கும் தண்ணி இருக்காது, நான் யார்? மறுபடியும் சொல்றேன், நாடு இருக்கும் வீடு இருக்காது, கடல் இருக்கும் தண்ணி இருக்காது, நான் யார்? இதுக்கான க்ளூ என்னோட ஈஸி கிராமர் டீசர் வீடியோல இருக்குது. க்ளூவை கண்டுபிடிச்சு பதில் எனக்கு கமெண்ட்ஸ்ல போடுங்க. இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்கள் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்க போடுற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வந்துடும். அதுவரை கற்போம், கற்பிப்போம், தொடர்ந்து இணைந்திருப்போம். நன்றி.